இன்றே குவைத்தின் முக்கிய செய்திகள். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க குவைத் மருத்துவமனைகள் தயார் என சுகாதார அமைச்சர் தகவல். அடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கம் பாலா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லீலா குவைத்தில் காலமானார் என்ற துயரமான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த குவைத்தின் அல் கசாலி சாலை அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரத்தில் மூடப்படும் என்று சாலைகள் மற்றும் போக்குவரத்து பொது நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. இது போல குவைத்தின் முக்கியமான செய்திகளை பார்க்க போற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க குவைத் மருத்துவமனைகள் தயார் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அகமது அல் அவதி தெரிவித்துள்ளார். இதுபோல பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற கத்தார் உள்ளிட்ட மற்ற வளைகுடா நாடுகளும் தங்கள் நாட்டிற்கு அழைத்து வந்த காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையினை அளிக்கும் நடவடிக்கையினை துவங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் வசித்து வந்த தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த லீலா வயது 60 திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்தார். இவருடைய மகன்கள் தினேஷ்குமார் மற்றும் சதீஷ்குமார் இருவருமே குவைத்தில் வசித்து வருகின்றனர். இதனையடுத்து சட்ட நடவடிக்கை முடித்து உடலை தாயம் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அடுத்த செய்தி, குவைத் ஓட்டுநர்கள் கவனத்திற்கு. குவைத்தின் அல் கசாலி சாலை 2 நாட்களுக்கு இரவில் மூடப்படும் என சாலைகள் மற்றும் பொது போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நாளை நவம்பர் 28 செவ்வாய் மற்றும் 29 புதன்கிழமைகளில் அதிகாலை 1 மணி முதல் 5 மணி வரை சாலை மூடப்படும் என கூறப்படுகிறது. இந்த சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இந்த நேரத்தில் மூடப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் இறப்பவர்களின் 60.9% பேர் ஆண்கள். சுகாதார அமைச்சகம் நேற்று வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி 2021 நாட்டின் மொத்தமாக பல்வேறு காரணங்களினால் 10,938 பேர் இறந்துள்ளனர். அவர்களில் 60.9% பேர் ஆண்கள் என்றும் 39.1% பேர் பெண்கள் எனவும் கூறப்படுகிறது. இறந்தவர்களில் 48.8% பேர் குடிமக்கள் மற்றும் 51.2% பேர் வெளிநாட்டர்கள் என கூறப்படுகிறது. அதே சமயம் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டர்கள் என இரு தரப்பிலும் இறந்தவர்களின் பெரும்பாலானோர் ஆண்கள் என்றும் அந்த புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால இது போல குவைத் செய்தி உடனுக்குள்ள தெரிந்து கொள்ள இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.